மறையுண்மையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அது தெரியலன்னா நம்ம அர்த்தம் இல்லாமல் போயிடும். தேவன் மனிதனான ஒரு பெரிய மறையுண்மை, அது ஒரு பெரிய மறையுண்மை. நம்முடைய வேத சத்தியம், கடவுள் மனிதனாக அவதரித்தார் என்பது ஒரு சத்தியம். முதல்ல அதுதான் நம்ம மனசில் கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் நாம் அதை கொண்டாடுவதற்காகத்தான் நம்மை தயாரித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. ஏன் மனிதனானார்? வேதாகம முழுவதும் ஒன்றே ஒன்று தான் சொல்லுகின்றது, ஏன் மனிதனானார்? யோவான் நற்செய்தி 3:16 யாராவது வாசியங்கள் பார்ப்போம். யோவான் நற்செய்தி 3:16. அவரை தந்ததில் என்ன, இந்த முறை பேரான மகனில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் முடிவில்லா வாழ்வை பெறும் பொருட்டு இந்த மகனை உலகிற்கு அளித்தார், அன்பு கூர்ந்தார் என்று அருமையாக சொல்லுங்க. எனவே இறைவன் நம்மீது வைத்த அந்த வேதாகம முழுவதும் சொல்லுகின்ற ஒரே ஒரு செய்தி அதுதான், கடவுள் நம்மை எவ்வளவு தூரம் அன்பு செய்கிறார். படைப்பின் தொடக்கத்திலிருந்து பார்த்து இஸ்ராயலுடைய வாழ்க்கை பயணங்கள்லையும் சரி, கடவுள் எவ்வளவு தூரம் அவர்களை அன்பு செய்து பராமரித்து வருகிறார். இறுதியாக தம் மகனையே அனுப்புகிறார். யோவான் முதல் நூல் 3:4-7 முதல் வாசல் அதுதான் சொல்லப்படுகின்றது இல்லையா. கடவுள் அன்பாக இருக்கிறார், அன்பு செய்வர் எவரும் கடவுளை அறிவார். நாம் அவருக்கு அன்பு செய்ததிலன்று அவர் நமக்கு அன்பு செய்து நம் பாவங்களுக்கு பரிகாரமாக தம் மகனை பலியாக்கியதில் தான் அந்த அன்பின் தன்மை துலங்குகின்றது என்று சொல்கிறார். கடவுள் நம்மை அன்பு செய்தார், அதனால தான் அவதாரம் எடுத்தார். அக்பருடைய அவையில் ஒரு நாள் அக்பர் அமைச்சர் மத்தியில் ஒரு கேள்வி எழுப்பினார், கடவுள் எவ்வளவு பெரியவர், எத்தனையோ பேர் அவர் அவதாரம் எடுக்க வச்சிருக்கலாம், ஏன் அவர் அவதாரம் எடுக்கணும்? அவர் நினைச்சிருந்தா எத்தனையோ பேரை அனுப்பியிருக்கலாம், ஏன் அவர் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று கேட்டார். எப்பொழுதும் ஒரு சமயோஜித புத்தி உள்ள அந்த அமைச்சர் பீர்வால், அரசே இதற்கு பதில் கூற வேண்டுமே ஆகில் 2 நாட்கள் அவகாசம் தேவை என்று கேட்டார் அரசரிடம். மறுநாள் அக்பர் ஒரு படகு போட்டியை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த படகு போட்டிக்கு எல்லாரும் தயாராக இருந்தார்கள், அமைச்சர் பீர்வால் மட்டும் வர கால தாமதமாகிவிட்டது. வேகமாக வந்து கொண்டிருந்தார், குழந்தையை தோள் மேல் போட்டுக்கொண்டு வந்து கொண்டிருந்தார், அக்பருடைய குழந்தையை. என்னப்பா இந்த நேரத்தில் இவ்வளவு தாமதமாக வர்ற, வா வா சீக்கிரம் வா என்றார். குழந்தையை பார்த்தோன்னு ஏன் இந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்தா இந்த நேரத்தில் என்று சொல்லி, சரி ஏறு என்று படகு போட்டியானது ஆரம்பமானது. நடு வழியிலே செல்லுகின்ற பொழுது திடீரென்று அமைச்சர் பீர்வால் அந்த குழந்தையை தூக்கி நதியிலே விட்டு விட்டார், வீசி விட்டார். உடனே அக்பர் அதிலே குதித்து வேகமாய்ப்போ இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு படகிலே வைக்கின்றார். என்ன காரியம் செய்து விட்டாய் என்று அமைச்சர் பீர்வாலை பார்த்து கேட்கின்றார். அப்பொழுதுதான் அமைச்சர் கேட்டார், அரசே எத்தனை படகோட்டிகள் இருக்கிறாங்க, எத்தனை மெய்க்காப்பாளர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள், ஏன் நீங்கள் அவர்களை அனுப்பவில்லை? உங்களுடைய குழந்தையின் மீது கொண்டிருந்த அன்பினால் தானே நீங்களே தண்ணீரில் குதித்து அந்த குழந்தையை காப்பாற்றினீர்கள். அக்பருக்கு புரிந்து விட்டது, என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. என்ன கேள்வி முதல்ல கேட்டாரோ ஒரு சரியான பதில் கிடைத்து விட்டது. மறுநாள் அவை கூடியது, அக்பர் சிரித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அமைச்சரை பார்த்து சொன்னார், அமைச்சரே எனக்கு எல்லாம் புரிந்து விட்டது. அமர்ந்திருக்கிறவர்களே, கடவுள் நம் மீது கொண்ட அன்பினால்தான் தம் மகனை உலகிற்கு அனுப்பினார். எத்தனையோ இறைவாக்கினர்கள் நீதி தலைவர்களை எல்லாம் அனுப்பி பார்த்தார் இல்லையா, ஆனால் இறுதியாக தம் மகனை அனுப்பியதற்கு அடையாளம் அவர் நம் மீது கொண்ட அன்பு. எல்லா ஆசீர்வாதங்களும் உயர்ந்த ஆசீர்வாதம் எது சொல்லுங்க பார்ப்போம். எல்லா ஆசீர்வாதங்களும் உயர்ந்த ஆசீர்வாதம் யாராவது சொல்ல முடியுமா?
சிலருக்கு பெரிய சொத்து பொத்துக்கள், செல்வங்கள், ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களிலும் சிறந்த ஒரு ஆசீர்வாதம் எது? நானும் நீங்களும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஆசீர்வாதம் தான் பெரிய ஆசீர்வாதம். அந்த ஒரு மகிமையை இந்த தேவகுமாரன் இந்த மண்ணில் வந்ததுனால தான் நம்ம பெற முடிந்து, வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததுனால தான் நானும் நீங்களும் இன்றைக்கு இல்லை, நேற்று இல்லை, நாளைக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்கும் பரிகாரமாக தன்னை கொடுத்து கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுத்தந்து மீண்டும் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற பேற்றை பெற்று தந்திருக்கிறது அவருடைய பிறப்பு. அதுதான் நாம் இன்றைக்கு சொல்லும். எனவே கடவுளோடு உள்ள உறவை, முறிந்த உறவையெல்லாம் நிவர்த்தி செய்து நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று, அதுதான் உண்மையான ஒரு மகிழ்ச்சி, வேறு எதுவுமே கிடையாது. இந்த உலக செல்வங்களெல்லாம் நம்மை விட்டு போய்விடும், ஆனால் இறைவன் உறவு மட்டும்தான் கடைசி வரை நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பிற்குரியவர்களை, அதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். சில சமயங்களில் நம்ம எதையும் இழந்து தவிக்கின்றோம், எதேதாமோ இழந்த உடனே ஒரு பரிதவிப்பு வருகின்றது. உண்மையான இழப்பு எது சொல்லுங்க பாபம்? உண்மையான இழப்பு, உண்மையான இழப்பு எது சொல்லுங்க பாபம்? சொந்த பந்தங்களில் யாராவது இறக்கலாம், இல்லை நம்முடைய பொன் பொருட்களை எல்லாம் இழக்கலாம், எது உண்மையான இழப்பு? ஒரு இழப்புமே உங்களுக்கு இல்லையா? எது உண்மையான இழப்பு சொல்லுங்க வாம். ஒருத்தர் இறந்தா கூட உங்களுக்கு பெரிய துயரமா இருக்காதா? சொல்லுங்க, எது உண்மையான இழப்பு? புரியல, மரணம் உண்மையான இழப்பா? உண்மையில் ஒரு சோகமான ஒரு கதை தான், அது உண்மையான இழப்பா? ஒரு மாமியாருடைய இறப்பு, அந்த மருமகளுடைய தோழிகள் எல்லாம் அந்த இறந்த வீட்டுக்கு வர்றாங்க, வந்து துஷ்டி கேட்க வர்றாங்க. என்ன? அப்போ அந்த மருமக சொல்கிறா, எப்படி இறந்தாங்கன்னு கேட்கும் பொழுது கொல்லைப்புறத்தில் உள்ள கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க. நான் வந்த மருமக்களில் ஒருத்தி சொல்லுவா, எங்கள் வீட்லேயும் தான் கொல்லைப்புறத்தில் கிணறு இருக்குது, எங்கள் மாமிக்கு ஒன்று நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த மருமக என்ன சொல்லியிருப்பான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதெல்லாம் தானாவாக நடக்கும், உதயம் ஒத்தாசமாக இருந்து தள்ளி விட்டாதானே நடக்கும் அப்படின்னா. இறப்பு கூட அவளுக்கு பெரிய இழப்பாக தெரியலை பாருங்க. இறப்பு ஒரு பெரிய இழப்புன்னு நம்ம நினைக்கிறோம், இறப்பு கூட ஒரு பெரிய இழப்பாக அவளுக்கு தெரியலை. மாமி இறந்ததை அவள் கொண்டாடுறா பாருங்க. என்ன, எது உண்மையான இழப்பு? இப்போ தான் சொன்னோம் இல்லையா, இமானுவேல், கடவுள் நம்மோடு இல்லையா. என்றைக்கு இறைவனுடைய உறவை இழக்கிறோமோ அதுதான் உண்மையான இழப்பு. அதனால தான் சொன்னேன், நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் சொல்லிக்கிறதுல இருக்க ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. இந்த உலகத்தில் எதுவும் தர முடியாத ஒரு அமைதி சமாதானது, நான் என் கடவுளுடைய பிள்ளை. ஒரு கட்டத்தில் மரணத்தை சந்திக்கின்ற வேளையில் நமக்குள்ள ஒரு விதமான ஐயப்பாடு வருகின்றது. என்ன காரணம்? கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்ற ஒரு தயக்கம் தான். அதுதான் நமக்கு ஒரு மரண பயத்தை கொடுக்கின்றது. இறைவனுடைய சன்னிதானத்தில் நான் நிற்கணுமே அப்படின்னு எண்ணுகின்ற பொழுது அந்த மரணத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. எந்த விதத்தில் கடைசி நேரமாவது பரிகாரம் தேட முடியாதா என்று நினைக்கிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் வழி வேண்டாம் என்று தான் இறைமகன் தேவமகன் இயேசு தன்னையே பலி கொடுத்து இறைவனுடைய உறவில் நம்ம சேர்த்திருக்கிறார். கடவுளுடைய உறவு மிஞ்சி எதுவுமே கிடையாது அன்பிற்குரியவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. என்னைக்கு இறைவனை மறந்து விடுகிறோமோ அன்றைக்கு மனம் அலைக்கழிக்கப்படும். நிச்சயமாக மன்ன நாக்காசை பற்றி சொல்ல வேண்டும். என்ன மன்னன் ஆகாஸ்,
யூதாவின் அரசனாக இருக்கின்றான். சிரியாவும் எப்ராயும் சேர்ந்து கொண்டு யூதாவின் மீது படையெடுக்க வருகின்றது, எருசலேம் மீது படையெடுத்து வருகின்றது என்ற செய்தி கேள்விப்பட்டதும் ஆகாஷ் மனம் எப்படி இருந்ததான்? காட்டு மரங்கள் காற்றில் அலைக்கழிக்கப்படுவது போல் இருந்ததான். ஏன் அவனுக்கு அந்த ஒரு அலைக்கழிப்பு? அதனால என்ன செய்தான்? இந்த சிரியாவும் எப்ராயும் தன்னை எழுத்து வருகிறது, அதை எழுத்து போர்வோடு தனக்கு சக்தி இல்லை, எனவே புறையினத்து அரசன் அசீரிய மன்னனுடைய உதவியை நாடினான். வெறும் உதவியை மட்டுமல்ல, அவனுக்காக ஏராளமான எருசலேம் தேவாலயத்திலிருந்து பொன் பொருட்களை எல்லாம் பரிசாக கொடுத்து எனக்கு உறுதுணையாக இருந்த அவனுடைய உதவியை நாடினான். முன்ன ஆகாஷ் செய்த பெரிய குற்றம் அதுதான். இறைவனை மறந்து, இறைவனுடைய உறவை இழந்து, அவர் மேல் நம்பிக்கை இழந்தவனாக இருந்தான். நிச்சயமாக என்றைக்கு நாம் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய மனம் பேதலிக்கத்தான் செய்யும். காட்டு மரங்கள் அருமையா இறைவாக்கினர் எஸ்ஸாயா 7 அதிகாரத்தில் அழகாக சொல்லுகின்றார், காட்டு மரங்கள் காற்றிலே அசைந்து அலைக்கழிக்கப்படுவது போல் நம்முடைய மனம் அலைக்கழிக்கப்பட்டுதான். அந்த நேரத்தில் தான் இறைவாக்கினர் எஸ்ஸாயா இன்றைக்கு நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோமே அந்த இறைவாக்கை அவனுக்கு சொல்லுகின்றார். ஏய், கவலைப்படாத, இந்த சிரியாவும் எப்ராயும் நிலை பெறாது, கடவுள் மேல் நம்பிக்கையோடு இரு. உனக்கு வேண்டுமென்றா ஒரு அடையாளம் கேள் கடவுளிடத்துல. மன்ன ஆகாஷ் அடையாளம் வாங்க மாட்டேன் என்று சொன்னான், எனக்கு அடையாளம் கேட்க மாட்டேன் என்று சொன்னான். அப்பொழுதுதான் இறைவாக்கினர் வழியாக கடவுள் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இறைவாக்கினர் இசையா சொல்லுகின்றார், உனக்கு ஒரு அடையாளம் கடவுள் தருகிறார், கன்னிப்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள், அவர் இம்மானுவேல் எனப்படுவார். கிறிஸ்து பிறப்புக்கு 500-600 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன இறைவாக்கு அன்பிருக்கிறது. அந்த இறைவாக்கு இந்த மறையுண்மையில் தான் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அருமையா சகோதரி வாஸ்தாங்க இல்லையா, கூடி வாழும் முன் மரியாள் தன் கணவனோடு கூடி வாழும் முன் கருத்தாங்கி இருப்பதாக அறிந்ததும் சூசேபர் அவளை மறைவாக விலக்கிவிட நினைத்தார். ஆனால் கடவுளுடைய தூதர் அவருக்கு கனவிலே தோன்றி, வேத வசனத்தை வேத வாக்கியத்தை இங்கே வாசித்தீங்க, கனவிலே தோன்றி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவள் ஆவியின் வல்லமையால் கருத்தாங்கி இருக்கிறாள், அவர் இம்மானுவேல் எனப்படுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவேர். சொன்ன ஒரு பாடுதான் அந்த சூசை அவளை ஏற்றுக்கொண்டார். மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்றிருந்த அவர் ஏற்றுக்கொண்டார். 700 ஆண்டுகளுக்கு முன்ன சொன்ன இம்மானுவேல் என்ற இறைவாக்கு இந்த மறை உண்மையில் தான் நிறைவேறின். கடவுள் நம்மோடு இருக்கிறார், அதுதான் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆண்டு முழுவதும் என்ன பிரச்சனை வரட்டும், கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடந்த காலங்களில் எத்தனையோ பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், கவலைகள், கண்ணீர் மத்தியிலும் கடந்து வந்திருக்கீங்க பாருங்க, திருப்பி பாருங்க எப்படி கடந்து வந்தோம், நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அதுதான் தெய்வத்தொண்டே உடனிருப்பு, நம்மோடு இருந்து அத்தனையும் கடந்து போக செய்தது. இஸ்ரவாயிலேனும் என்ன செய்யணும்னு தெரியல, விடுதலை பெற்று வர வேண்டும் எகிப்திலிருந்து. எத்தனையோ வாதைகளை கடவுள் அனுப்பினார், கடைசியா சொன்னார், இந்த இரவு நான் எகிப்தின் தெருக்களின் நடுவே நடந்து போவேன், உங்களுடைய வீட்டு நிலைகளில், இஸ்ராயலின் வீட்டு நிலைகளில் ஆட்டின் இரத்தத்தை தெளியுங்கள், அந்த இடத்தை கடந்து போகின்ற பொழுது உங்க வீட்டில் உள்ள குழந்தைகள் எதுவும் மரணத்தை தழுவாது, ஆனால் எகிப்திய குழந்தைகள் அத்தனையும் மரணத்தை தழுவும் என்று சொன்னார். அதே போல் அன்று நிறவு நடுநிசியிலே அவர் கடந்து சென்றார், எகிப்திய குழந்தைகள் எல்லாம் இறந்து போனார்கள். இதுதான் உண்மை அன்பிற்குரியவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கடவுள் கடந்து போக செய்கின்றார் பாருங்க. எப்போ கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்கு ஆழமாக இருந்ததுண்டா? நீங்களும் நானும் எதையும் சாதிக்க முடியாது. தெய்வத்தின் உடனிருப்பு இல்லை என்றால் நீங்களும் நானும் எதுவுமே சாதிக்க முடியாது. கடந்து வந்த பாதையை எண்ணி பாருங்கள், எத்தனையோ காரியங்கள் எப்படி இது போச்சுது, எப்படி கடந்து போச்சு என்று நமக்கே ஒரு ஆச்சரியம் கேள்விக்குரியமாக இருக்கும் அநேக வேளைகளில். காரணம் கடவுள் அன்பிருக்கிறவர்களே, அதை நாம் இன்றைக்கு நினைத்து கொண்டாட வேண்டும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்,
அதை விட மேலான மகிழ்ச்சி வேறு எதுவுமே இருக்க முடியாது. அந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் ஒரு இழப்பு, இழப்பு அல்ல அன்பிருக்கிறவர்கள், நிச்சயமாக அது ஒரு பெரிய இழப்பு கிடையாது. மனைவி போயிட்டா கூட இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறலாம், அப்படி தான் இருக்கு. கணவன் இருக்கத்தக்கனவே காதலித்து கணவனை கொன்று போடுற நிலையை இன்றைக்கு அன்றாடம் செய்திகளில் பார்க்குறோம். எனவே இந்த உலகத்தினுடைய உறவு ஒரு பெரிய உறவு அல்ல. இறை யாருக்கு இந்த எண்ணங்கள்லாம் வரும்? கடவுளை மறந்தவர்களுக்கு தான் இந்த எண்ணங்கள் வரும். முன்ன நாக்காஸ் கடவுளை மறந்து விட்டான், கடவுளுடைய பலத்தில் அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. எனவே தான் ஒரு புறையணத்து அசீரிய மன்னனுடைய உதவியை நாடினான். நம்மளும் சில சமயங்கள் அப்படி தான் பேதலிச்சு போய் அங்கங்கே ஓடுவோம். ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய பிரச்சனை தீர்ந்து விடாதான், நடக்காத அன்பிருக்கிறவர்களை. தெய்வம் நம்மோடு இருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை தர முடியும். அந்த மகிழ்ச்சியை ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு தந்திருக்கின்றது. என்றைக்கும் நம்மோடு இருக்கிறார், ஒருபோதும் ஒரு நம்மை விட்டு போகவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் தான் அவரை விட்டு விலகி போகிறோம். எப்போவெல்லாம் பாவம் செய்கிறோமோ, கடவுளுடைய சட்டங்களையும் கட்டளைகளையும் மீறுறோமோ, நாம் தான் விலகி போகிறோம். இந்த திருவருகை காலம் அவரிடத்துல நாம் தான் திரும்பி வரணும்னு நமக்கு உணர்த்ததே தவிர, கடவுள் ஒருபோதும் உங்களை விட்டு போகவில்லை. நாம் திரும்பி வரணும். இரண்டாம் வருகை என்றெல்லாம் சொல்வார்கள். என்ன ஒருத்தன் கேட்டான் குரு விட்ட போய், இன்னொரு வாழ்வு இல்லை என்று சொல்லுகிறார்களே என்று கேட்டான். அந்த குரு கேட்டார், ஏன் எப்படி சொல்லுகிறார்கள்? இல்லை, இன்னொரு வாழ்க்கையில் யாரையும் பார்க்கவும் முடியாது, யாரையும் அன்பு செய்ய முடியாது, யாரோடையும் பேச முடியாது என்று சொல்லுகிறார்களே. அவர் என்ன சொல்லியிருப்பார் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க என்ன சொல்லியிருப்பார்? இந்த உலகத்தில் நாட்கள் என்ன நடக்க அதானே நடந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்கிறோன்னு பார்க்க மாட்டேங்கிறோம், பெற்றோருக்கு ஒருபடி சோறு கொடுக்க மாட்டேங்கிறோம், செத்தவர்பாடு பெரிய மானுமெண்ட் நினைவு தூண்களை எழுப்புகிறோம், உடன் பிறந்த சகோதரன் சகோதரியை அன்பு செய்ய முடியல. என்ன, நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை மகளாக ஏற்றுக்கொள்ள முடியலை. இந்த உலகத்தில் இன்னொரு உலகத்தில் போய் பேச முடியாதே, பார்க்க முடியாதேன்னு கேட்குறான். இதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்றது. சிந்தித்து பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே. வாழுகின்ற பொழுது ஒவ்வொருவரிலும் அந்த தெய்வத்தினுடைய பிரசன்னத்தை பாருங்க. அதுதான் கடவுள் மனிதனை படைத்த பொழுது மனிதன் தனியாக இருப்பது நன்றென்று அவனுக்கென ஒரு உற்ற துணையை உருவாக்குவோம் என்று சொல்லி மனிதனை தனித்து விட உற்ற துணையை கொடுத்தார். இந்த உற்ற துணை என்று எவரே சொல் கொடுக்கின்ற பொருள் கடவுளுடைய பிரசன்னம். கணவன் மனைவியிலும், மனைவி கணவனிலும் இருவரும் இணைந்து இறைவன் தருகின்ற அன்பு பெருசான குழந்தைகளும் அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு சொத்தை தேடுறதும் பணத்தை தேடுறதுலையும் அலையிறோம், உறவை விட்டுறோம். அதான் காரணம். ஒவ்வொருவரிலும் கடவுளுடைய பிரசன்னத்தை பாருங்க. குறைநிறைகள் நமக்கு தெரியாது. இன்றைக்கு அதுதான் இந்த விழா நமக்கு உணர்த்துகின்ற ஒன்று. கடவுளுடைய பிரசன்னத்தை விட, அவருடைய உடனிருப்பை விட மேலான ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்க முடியாது. நன்றி. என்னை அழைத்து இந்த நாட்களிலும் உங்களோடு உறவாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கும், சிறப்பாக ஜோசுவாய் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையாக இருந்தது. அருமையான ஒரு ஆலயம், என்ன ரொம்ப ரம்மியமாக இருந்தது. எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. உங்கள் சர்ச்சுகளில் பெரிய பெரிய வாலிப பையங்க தான் கோயிலில் இருப்பாங்க. அருமையான கோயர் எல்லாம் பாடினாங்க. என்ன எல்லாருமே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதுதான் நீங்கள்லாம் வந்து முன்னே வந்து பாடினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையில் அதுதான் நம்முடைய ஈடுபாட்டு. ஆண்டவரை புகழணும்னு நினைக்கிறீங்களே, புகழ்ச்சி பலியே தான் ஆண்டவர் விரும்புகிறார். ரொம்ப சந்தோஷமாக இருந்து பாராட்டுக்கள்.